ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டேன். இன்னும் வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இது போல நம்ம அரைச்சிட்டு ஸ்நாக்ஸ் செய்யும் போது ரொம்ப வந்து சாஃப்ட் ஆயிட்டு வரும். அதனால தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து உங்களால் வந்து அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் ஓரளவுக்கு தான் வந்து ரவை வந்து அரைப்பட்டு வருங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த ரவையை வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து மெஷர்மெண்ட் கப்லயே வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து இதோட நல்லா வந்து ஊறி வரணும். பத்தாத பட்சத்துல நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து ரவையை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாங்க. பாருங்க, இன்னுமே வந்து நமக்கு ரவை வந்து நல்லா ஊறி வரணும். அதனால 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப கொஞ்சம் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்குங்க. அப்புறமா வந்து ரவை ஊறி வரும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு கிடைக்கும். கட்டிகள் இல்லாம இது போல் நல்லாவே கரைச்சி விட்டுருங்க. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கு பிறகு நம்ம பாக்கலாங்க. பாருங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். நம்ம கலந்திருக்கிற மிக்சிங் வந்து நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. பாருங்க, இப்ப இது கூடவே நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க. பாருங்க, இது போல இதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 5/6 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி. இது வந்து இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சேர்த்துக்கலாம். நீங்க உளுந்து வடை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நீங்க ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதை வந்து நீங்க செய்து சாப்பிட்டு பாத்தீங்களா, அப்படியே அதே போல இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியே நறுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸ்களை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பெருங்காய்த்தூள் கொஞ்சமா. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரவை இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ரவை ஊற வைக்கும் போது வந்து உப்பு நம்ம சேர்க்கல. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்க, கரெக்டான பக்குவத்துக்கு வரல, அதனால கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி தெளிச்சு ஒரு போண்ட பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இப்ப இது கூடவே வந்து நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பா இது சேர்த்துதான் ஆகணும், அப்பதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியான போண்டா நமக்கு கிடைக்கும். இப்ப கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. ரொம்ப அதிகமா வேண்டாம், கொஞ்சமா வந்து தெளிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னுமே வந்து கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். எடுத்து விடுமா, இப்படி விடணும்.
இது போல இருக்கணுங்க. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்ப கொஞ்சமா வந்து கையில தண்ணி நனைச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போண்டா வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்க இது போல நம்ம விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம திருப்பி விட்டுடலாம். மீடியமான பிளேம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லனா வந்து டக்குன்னு வந்து மேல கருகி போன மாதிரி ஆயிடும், உள்ள வந்து வெந்து வராது. இது போல திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சூப்பரா வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே அருமையான கிறிஸ்பியான, மேல வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டாவும் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் இது. பாருங்க எல்லா போண்டாங்களையும் நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே கிறிஸ்பியான இந்த ரவா போண்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூட வந்து நான் தேங்காய் சட்னி வந்து சேர்த்து வச்சிருக்கேங்க. அது கூட நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க மேல கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாஃப்டாவும் இருக்கு. இது போல சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.